வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த செப்டம்பர் மாதம் வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக ஆப்பிள் சைட்லேருந்து நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகும், அப்கிரேட் அப்படிங்கிற பேரில். சம்டைம்ஸ் அது சீரியஸாகவே ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும், அப்படி இல்லைனா சில சமயங்களில் வந்து நம்மளே நம்ம மனசை தேத்திக்கணும், அது அப்கிரேட் தான் அப்படின்னு நம்பணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வாட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரிஸ் 7லேருந்து சீரிஸ் 8க்கு ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. மேபி ஒரு ஏரியா என்னென்னா, இப்போ கிராஷ் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் டிடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அதே சமயம் எஸ்சி வாட்ச் எஸ்சி செகண்ட் ஜென் வந்திருக்கு. ஸோ அண்டர் த ஹுட், அதாவது உங்களுக்கு எஸ்ஓசி ஆஸ்பெக்ட்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. அண்ட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் அகைன் அந்த கிராஷ் டிடெக்ஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். அப்புறம் புதுசாக ஒரு லைனப் வாட்ச் அல்ட்ரா. ஸோ காஸ்ட்லியாகவும் இருக்குது பேருக்கேற்ற மாதிரி, அதே சமயம் ரொம்ப ஃபீச்சர் ரிச்சாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வாட்ச் வந்து இந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு போகுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்களை ரகட் வாட்சை ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுறோம். எப்போனா நீங்கள் ரொம்பவே ஆக்டிவான ஆக்டிவிட்டி பர்ஃபார்மர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போது ஆக்டிவிட்டீஸ்னு வரும்போது நீங்கள் யோகா கூட பண்ணலாங்க, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து யோகா மூலமாகவும் நீங்கள் நல்லாவே கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும். பட் இருந்தாலும் வெளியில் வந்து நான் கிராஸ்ஃபிட் இந்த மாதிரியான விஷயங்களும் ட்ரை பண்ணுவேன். ஜிம்முக்கு போகும்போதே உங்களுக்கு என்ன ஆகும்னா, அங்கங்கே நிறைய இடத்துல வாட்ச் வந்து அந்த மெட்டல் நிறைய இடத்துல இரும்புங்க தான் இருக்கும். ஸோ அதில் தட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அப்போ ஈஸியாக டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனோ இல்லாட்டி ஆல் வெதர் சுச்சுவேஷனு, எவ்வளோ ரஃபான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு வாட்ச் இருக்கிறது எப்பயுமே நல்லது. ஸோ ஆப்பிளும் அவங்க தரப்புலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கார்மின்னு ஃபிட்பிட்டு இப்போ டீரெக்ஸு டிக் வாட்சில் ஏதாவது கொஞ்சம் ரெக்கடா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில லைனப்ஸ் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட பதிலாக வாட்ச் அல்ட்ராவை வச்சுருக்காங்க. சரி ஓகேங்க, இந்த வாட்செல்லாம் பற்றி தான், அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸை பற்றி தான் ஒரு கோத்ரூ மாதிரி ஒரு வாக் த்ரூ மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஸோ இப்படி ஒரு வாட்சை பார்த்தா நம்ம மனசு என்னங்க சொல்லுவோம், நல்லா பாருக்கு பயங்கர பில்டப்பாக தான் இருக்குது. பொதுவாகவே வந்து ஆப்பிள் வாட்ச் வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டுக்கு முக்கியமான தலைவர் இவர் தான், பெருந்தலைவர்னு சொல்லலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் ரொம்பவே பிடிக்குங்க. எந்த ஃபீச்சர் தான் பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? ஒன்றே ஒன்றுத்தை தவிர ப்ரைஸு மட்டும் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் என்ன, இவ்வளோ தூரம் ஆர்என்டி பண்ணணும், நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப யூனிக்காக பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ஆஃப்டர் சேலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது அவங்களோட ப்ரைஸ் வந்து ஜஸ்டிஃபை ஆகிற மாதிரியே தோணும். ஸோ அப்படி தான் இப்போயும் தோணுது. பட் இந்த அல்ட்ரா எடுத்ததுமே இந்த வாட்ச் அல்ட்ராவை தாங்க பார்க்க தோணுச்சு. ஐயோ, அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்குது பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், எக்ஸ்க்ளூசிவிட்டியாக இருக்கட்டும், இதோட ரகட்னஸாக இருக்கட்டும், அந்த ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், ஆல் வெதர் கண்டிஷனில் இதெல்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு காமிச்ச விதமாக இருக்கட்டும், சான்ஸே இல்லை. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பிள் வாட்சாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இதுக்கு, அதாவது அந்த 10 பொருத்தங்களும் பச்சக்குன்னு பொருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வாட்சை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியும், அந்த வே பாயிண்ட் கிரியேட் பண்ணுறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு ஊர் பேரே தெரியாது, ஏதோ ஒரு ஊரில் நீங்கள் போயிட்டு நீங்கள் எப்பயுமே வாக்கிங் போவேன் இல்லாட்டி ரன்னிங் போவேன் அப்படிங்கிறவங்க, வேறு ஏதோ புதுசாக ஒரு ஊருக்கு போயிட்டு நீங்கள் ரன்னிங் போகும்போது உங்கள் வழியே மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் அந்த வே பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, எவ்வளோ பிரைட்டான டிஸ்பிளே தெரியுமா? சான்ஸே இல்லை. 2000 nits சும்மாவா? 2000 nits பிரைட்டான ஒரு டிஸ்பிளே. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டி அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் அப்படிங்கிறத நல்லாவே உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு வாட்சாக தான் இருக்குது. அதே மாதிரி எனி வெதர் 100 meters வரைக்கும் தண்ணிக்குள்ளே ஸ்கூபா டைவர்ஸ்லாம் இனிமேல் இந்த வாட்சை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரியான டைவர்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸோட டைஅப். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன் ஆப்ஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு ட்ரிபிள் மைக்ரோஃபோன் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆல் வெதரில் எங்கனாலும் நீங்கள் வந்து ஃபோன் கால்ஸ் பெஸ்ட்டாக பேச முடியும். இதில் அதையும் நல்லாவே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவிட்டியை என்னால் பார்க்க முடியுது. நார்மலாக வந்து இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் பார்க்கலாம், பட் அந்த ஸ்மார்ட் வாட்சை நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதாவது வெறும் ரகட்னஸ்ன்னு மட்டும் பண்ணாமல், இப்போது ஒரு வாட்சை வந்து நீங்கள் வெறும்னே வந்து அதோட கேசிங்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி ரகட் வாட்ச்னு சொல்லிட்டு போயிடலாம், பட் அப்படி இல்லைங்க, அது எங்கள் எய்மே கிடையாது. ஒரு ரகட் வாட்ச் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் அந்த ரகட்னஸ் கூடயே சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸும் ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்பவே தெளிவாக இருந்திருக்காங்க. அதை வந்து நம்மளால் இங்கே ஹார்ட்வேர் அஸ் வெல் அஸ் சாஃப்ட்வேர் டிஃப்ரென்ஸில் பார்க்க நல்லாவே முடியுது. ஏன்னா சீரீஸ் 8, சீரீஸ் எஸ்சி 2, ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அல்ட்ரா வந்து பயங்கரமாக தனித்துவத்தை அப்படியே தூக்கி காட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ சூப்பரான ஒரு வாட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் என்ன, $800 அப்படிங்கிறது ரொம்பவே காஸ்ட்லி தான். ஒரே மாடல் தான், டைட்டானியம் வெர்ஷன் தான். உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா $799.
பட் இது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சை ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். எனக்கு பர்சனலாக என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் இந்த வாட்சை வாங்குறீங்க, வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களை ஜஸ்டிஃபை பண்ண தான் செய்யுங்க. எந்த ஆப்பிள் வாட்சாக இருந்தாலும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தவறவே தவறாது. நீங்கள் சப்போஸ் ஒரு நாள் நல்ல ரொட்டீன் ஃபிட்னஸ் ரொட்டீன்குள்ளே இருக்கீங்க, அடுத்த நாளே நல்லா ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களை அதுவே மோட்டிவேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக. நேற்று நேரம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க தெரியுமா, நேற்று எவ்வளோ தூரம் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, இன்றைக்கி கொஞ்சம் ஆக்டிவிட்டிக்கு டைமை ஒதுக்குங்க. ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு சில சமயம் நம்ம லைஃப் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ண தான் செய்யும். அந்த டவுனில் இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளே நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்ம ரொம்பவே டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஸ்மார்ட் மிஷின் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம டெக்னாலஜி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஸ்மார்ட் வாட்சஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிட்னஸ் ட்ராக்கராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே என்ன தான் நம்ம நிறைய ஆங்கிளில் பார்த்தாலும் எப்போவுமே எனக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்னு சொல்லலாம், இல்லை என்ன இம்ப்ரெஸ் பண்ண தவறுனதே இல்லை அப்படின்னு சொல்லலாம், யாருன்னா ஆப்பிள் வாட்ச் தான். பட் இந்த ஆப்பிள் வாட்சில் எனக்கு பெரிய டவுன் சைடாக என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ இந்த சீரிஸ் 8 பாருங்களேன், சீரிஸ் 8னால தான் பர்ஃபார்ம் பண்ணுது. சீரிஸ் 8ல எல்லா ஆப்ஷன்ஸும் சூப்பராக தான் இருக்குது, ஃபால் டிடெக்ஷனாக இருக்கட்டும், இசிஜி எடுக்கிறதா இருக்கட்டும், இப்போ கிராஷ் டிடெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் சீரிஸ் 8ல அந்த ரகட்னஸ் மிஸ் ஆகுது. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து $500 இந்த மாதிரி செலவு பண்ணி நீங்கள் சீரிஸ் 8 வாங்கிடுவீங்க, பட் நீங்கள் எங்கேயாவது வந்து கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது கிராக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். எத்தனை பேர் ஆப்பிள் வாட்ச் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் வரைக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? ஈவன் நீங்கள் சீரிஸ் 6 செல்லுலராக இருக்கட்டும், இல்லாட்டி சீரிஸ் 7ஆக இருக்கட்டும், இல்லாட்டி இதுக்கு முன்னாடி உள்ள எஸ்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்க்ராச் ஆனதே இல்லையா? ஒரு நல்ல டீப்பான ஸ்க்ராச் ஒரு தடவை ஆச்சுன்னு வைங்களேன், அடுத்த தடவை வந்து அதே ஏரியாவில் ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் இருந்ததுன்னா டக்குன்னு கிராக்கே ஆகிடும். இந்த கிராக்கான டிஸ்பிளே மாத்திரது வந்து ஒரு பெரிய தலைவலி. ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதே பெருசு தான், பட் அதில் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு பழுது ஏற்படுற மாதிரியோ, இல்லாட்டி நீங்கள் வந்து ஏதாவது உடைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுங்க, ஒரு ஐஃபோனில் டிஸ்பிளே கிராக்கு, இல்லாட்டி பேக்டோர் கிராக்கு, ஒரு ஆப்பிள் வாட்சில் டிஸ்பிளே கிராக், இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணுறது வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்வளோ பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா இப்போது நார்மலாக வாட்சோ இல்லாட்டி நம்ம ஃபோனோ வாங்கின என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸ்லாம் போடுறோம். ப்ளஸ் போடுறது என்ன அவ்வளோ ஈஸியான விஷயமா? ரொம்ப சீப்பான ஒரு விஷயமே கிடையாது. ஆப்பிள் கேர் ப்ளஸ் பற்றி நீங்கள் ஃபோன்ஸுக்குலாம் செக் பண்ணி பாருங்கள், 18,000, 20,000, 25,000 டிபெண்டிங் அந்த மாடல் மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது இனிஷியலாகவே $800 இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னும்போது யோசிக்க வைக்கிது. நீ நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த வாட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நான் வந்து ரொம்பவே மோட்டிவேஷன் இல்லாமல் ஒரு நிலமையில் இருக்கேன் அப்படின்னும் போது இந்த வாட்ச் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் ப்ராடக்ட் லான்ச் ஆனதில் இப்போ ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆப்பிள் வாட்சாக இருக்கட்டும், எல்லாருமே இந்தியாவில் வாங்குறதோட பெட்டர் யூஎஸில் வாங்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி வேறு எந்த மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாக இருக்கும் அந்த மார்க்கெட்டை தான் கன்சிடர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது. சரி ஓகேங்க, இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் புதுசாக இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, விச் ஆப்பிள் வாட்ச் இஸ் ரைட் ஃபார் யூ அப்படின்னு அவங்களே ஒரு கேள்வியும் கேட்டு அந்த கேள்விக்கான பதிலாக கீழே கம்பாரிசனையும் கொடுத்துருக்காங்க. சீரிஸாகவே நல்லா இருக்குங்க. இதில் என்ன ஹைலைட்னா, சீரிஸ் 8ஓட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம், ரெண்டாவது என்னென்னா டிசைன் சேஞ்ச் இருக்குது. சீரிஸ் 7ல பார்த்தீங்கன்னா சீரிஸ் 6ஏ நல்லா இன்னும் கொஞ்சம் கர்வ்டாக, அந்த டிஸ்பிளே வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தது தெரியுமா, ஈஸியாக கிராக் ஆகிறதுக்கான சான்சஸை க்ரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி ஆச்சு. அதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கர்வ்னஸ்லாம் இல்லாமல் ஒரு மாடலுக்கு போன மாதிரி இருக்குது சீரிஸ் 8. ஸோ சீரிஸ் 8 நம்ம ஊரில் வந்து 45,900 வருது, ஜிபிஎஸ் ஒன்லி. இதுவே செல்லுலாரோட உங்களுக்கு வேணும்னா 55,900, ரைட்டு, 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா, கரெக்ட். இதுவே வந்து உங்களுக்கு எஸ்சி செகண்ட் ஜென் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 29,900. இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே தான் எஸ்சி. ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலார் இருக்கணும்னா உங்களுக்கு வந்து 35,000, 34,900. பட் இந்த அல்ட்ரா பைபிள் இருக்கான் பார்த்தீங்களா, இது தாங்க அல்ட்ராவோட கீ ஏரியாஸை நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே வந்து ஆப்பிள் வாட்சில் ஒரு டவுன் சைடாக இருக்கும். அதே மாதிரி ஆப்பிள் வாட்சில் வந்து டியூரபிலிட்டியும் ஒரு டவுன் சைடு தான். நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், ஒரு தடவை உங்களுக்கு ஸ்க்ராச் ஆச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் டீப்பராகவும் ஸ்க்ராச் ஆச்சுன்னு வைங்களேன், அடுத்த தடவை எங்கேயாவது நீங்கள் தெரியாமல் தட்டினீங்கன்னா அந்த டீப்பர் ஸ்க்ராச் கிராக்காக மாறிடும். இது வந்து ஆப்பிள் வாட்சில் ரொம்பவே சரளம். இந்நேரம் வீடியோ பார்க்குற எத்தனை பேர்கிட்ட உங்கள் ஆப்பிள் வாட்சில் கிராக் கோல் இல்லாட்டி இந்த மாதிரி டீப்பர் ஸ்க்ராச்சஸோ இருக்கிறது எந்த மாதிரியான ஒரு நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ரொம்ப சாதாரணமான சுச்சுவேஷனில் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வாட்ச் அல்ட்ரா ஒரு மாசான விஷயந்தான், பட் என்ன அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, 89,900, ரைட்டு. ஸோ ஒரே மாடல் தான் இருக்கல்லையே, எனக்கு தெரிஞ்சு பிக்கஸ்ட்டு டிஸ்பிளே 49mm, செமையாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த ப்ரைஸை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, எல்லாராலையும் ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சூழல். பட் நீங்கள் வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டையும் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். இது வந்து 45,000 கொடுத்து வாங்கணும்னு நான் சொல்ல வரல, பட் நீங்கள் வந்து ஒரு 12,000-13,000 சீரிஸ் 5 வாங்கினாலும் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்துடும். கிராஷ் டிடெக்ஷன் மட்டும் தான் இருக்காது, மற்றபடி இதில் இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுலேயும் இன்க்ளூட் ஆகிடும். நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேருக்கு நம்ம எப்படி இருந்தாலும் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் வாட்ச் 4லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு மோஸ்ட்டாக அதை சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் எல்லா வாட்சுக்கும் வந்துடும். அதே மாதிரி டெம்பரேச்சர் டிடெக்ட் பண்ணுறது, எவ்ரி 5 செகண்ட்ஸ் உங்களோட டெம்பரேச்சரை லைவாக டிடெக்ட் பண்ணிட்டே இருக்கும் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 8. அதே மாதிரி இப்போது அல்ட்ரா இதெல்லாமே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அல்ட்ரால அது தண்ணிக்குள்ளேயும் உங்களோட டெம்பரேச்சர் என்ன, தண்ணியோட டெம்பரேச்சர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்கும். ஸோ அதுவும் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அல்ட்ராவில் வந்து இந்த 86 டெசிபிள்க்கான சைரன் ஒன்று வச்சுருக்காங்க SOS-ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிபிள் அட் 180 meters போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத உங்கள் கூட நீங்கள் ஒரு க்ரூவாக போயிருக்கீங்க, எங்கேயாவது ட்ரெக்கிங் மாதிரி போகிறீங்க, மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, டீம் மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஆகிடுதுன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத மற்றவங்க கேட்கறதுக்கு 180 meters வரைக்கும் அந்த சவுண்டு போகுமா. ஸோ அது நல்லா இருந்தது. இதில் இன்னொன்று என்னென்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எதுலலாம் LTPO பேனல் இருக்கோ அதில் தான் வரும். ஸோ இது அகைன் ரெட்டினா டிஸ்பிளே தான், எதுனா SE Gen 2. ஸோ கிட்டத்தட்ட Watch 3 Series 3 இருக்கு இல்லையா, அந்த வாட்ச் தான் அப்படியே இவ்வளோ நாளாக வந்துக்கிட்டு இருக்கு, கூடயே வந்துக்கிட்டு இருக்கு, ஒப்புக்கு அதுவும் சுற்றிக்கிட்டு இருக்கு மாதிரி தான் இருக்குது. பட் SE பொறுத்த வரைக்கும் எனக்கு வாட்சில் வந்து மீனிங்லெஸ்ஸாக ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி அந்த LTPO பேனல் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் மாதிரி தான் இருக்கும். LTPO பேனலில் உங்களுக்கு சொல்ல போனால் பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். என்னதான் இவங்க வந்து இந்த இடத்துல பேட்டரி லைஃப் ரெண்டுத்தையும் காமனாக போட்டாலும், அதாவது சீரீஸ் 8 SE-யும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேட்டரி லைஃப் தான் டெலிவர் பண்ணும், 18 hours இந்த மாதிரிலாம் சொன்னாலும், பட் ரியல் வேர்ல்டில் கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸை உணர்வீங்க. அதனால் பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த SE-யை வந்து நல்ல ஆஃபரில் வாங்க முடியுதா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போயிட்டு Series 6 வாங்கலாம். Series 6 செல்லுலாரே இந்த ப்ரைஸ்க்கெலாம் கிடைக்கும், அதாவது SE கிடைக்குது இல்லையா, நார்மலாக GPS ஒன்லி 30,000 கிடைக்குது இல்லை, அந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு Series 6 வித் 10 month வாரண்டிலாம் நிறைய இடத்துல நம்ம வாங்க முடியும். செல்லுலார் மாடலு Series 7 அந்த ப்ரைஸ்க்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு கூட நம்ம போயிடலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டெக்னாலஜிக்கல் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் எனக்கு வந்து இந்த வாட்ச் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அபிப்பிராயம் அண்டு மரியாதை எல்லாமே. ஆப்பிள் வாட்ச் வந்து மற்ற விதத்துலலாம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் ஃபீச்சர்ஸை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு கேட்ட கிடையாது. பர்சனலாக சொல்லணும்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு, கொஞ்சம் அது ஆக்டிவாக இருக்க வைக்கிறதுக்கு, இதிலெல்லாம் வந்து ஆப்பிள் வாட்சுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தைரியமாக சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்து தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆப்பிள் வாட்சை பார்க்கும்போது, ஆப்பிள் வாட்ச் Series 8 எவ்வளோ பேர் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் சொன்ன மாதிரி Series 6 இல்லாட்டி Series 7 இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர்ன்னு தோணுதா என்ன ஏதுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அல்ட்ரா பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ரக்கட் ஆப்பிள் வாட்சாக வந்திருக்கு. அது மேலே எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ரைஸை மறந்துருங்க. பட் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா இந்த வாட்சை வந்து கன்சிடர் பண்ணலான்னே தோணுது ப்ரோ, பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எவ்வளோ பேருக்கு தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். ஆப்பிள் ஐஃபோன் வேறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில ஆட்ஆன்ஸோடு வந்திருக்கு. சேட்டலைட் கம்யூனிகேஷன், 6G அதாவது 5G அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்க்க போனால் 5G வந்து டெரஸ்ட்ரியல் அஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷனுங்கிறது தான் 6G இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸோடு வரதுங்கிறது ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே ஆப்பிள் ஐஃபோன் பற்றியும் நம்ம பார்க்கலாம்.